வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வந்து ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு புளி குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப அருமையாக சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சிடலாம் வாங்க நம்ம இப்போ பார்க்கலாம் வந்து இலுப்பச்சட்டி வச்சுருக்கேன் அதில் வந்து கொஞ்சம் கூடவே எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் விட்டுட்டு இதில் தேவையான அளவு கடுகு போட்டுக்க போகிறேன் கடுகு வெடிக்கட்டும் பாருங்கள் கடுகு வெடிச்சிருச்சு வரமிளகா மிளகாய் ஒன்றும் இல்லைன்னா ரெண்டு கிள்ளி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து மெயினாக வெந்தியம் இருக்கணும் வெந்தியும் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன் அது போட்டுக்கிறோம் இது போட்டதுக்கப்புறம் சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க அதை நம்ம போட்டு வதக்கிக்கலாம் இது கூடயே வந்து கருவேப்பில இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் எப்போதும் புளி குழம்புக்கு வந்து வெண்டைக்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காவும் போடலாம் இந்த வெண்டைக்காய் கத்திரிக்காய் போடும்போது எண்ணெயிலே ஒரு வதக்கு வதக்கிடுங்க இப்போ வந்து இந்த வெங்காயத்தை நம்ம வதக்கிட்டு இருக்கோம் இப்போயே நான் என்ன பண்ணுறேன்னா நான் வந்து கத்திரிக்காய் நான் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு நாலஞ்சு கத்திரிக்காய் போல் இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க இப்போ இந்த எண்ணெய் கூடையே வந்து இந்த கத்திரிக்காவையும் நம்ம போட்டு நல்லா வதக்கிடலாம் அந்த வெங்காயம் அரை வதங்கி வதங்கும் போதே இந்த கத்திரிக்காவையும் நல்லா அலசிட்டு போட்டுருங்க இதையும் கூட நம்ம நல்லா வந்து வதக்கி எடுத்துடலாம் பாருங்கள் கத்திரிக்காய் வதங்கிட்டு இருக்கு இப்போ நான் வந்து ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் அதை வந்து நான் அப்படி அரைச்சி வச்சுருக்கேன் ஒன்று ரெண்டாக அரைச்சுக்குங்க ரொம்ப பேஸ்ட்டாக வேண்டாம் ஏன்னா குழந்தைங்க பொறுக்கி வைக்காமல் இருக்கணும் இன்னொன்று வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ அதனால் வந்து இப்படி அரைச்சி விட்டுக்குங்க இல்லைன்னா நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டும் கூட நீங்கள் எண்ணெயிலே வதக்கிடலாம் இப்போ இது நம்ம வதக்கிறதுக்கு விட்டுருக்கோம் இதுக்கப்புறம் வந்து இது கூட என்னென்ன சேர்க்குறோன்னு பாருங்கள் காரத்துக்கு கொஞ்சமாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் பொடி சேர்க்க போகிறோம் நம்ம குழம்பு பொடியில் வந்து மஞ்சப்பொடி போட்டு தான் அரைச்சிருப்போம் இருந்தாலும் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இது கூடயே வந்து நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி இருக்கும் இல்லைங்களா அதில் வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் போல் சேர்த்துக்குங்க உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பேர் நல்லா சுருக்குன்னு காரமாக சாப்பிடுவாங்க ஸோ அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க நம்ம வர மிளகா போட்டிருக்கோம் இந்த மிளகா வந்து நல்லா காரம் கொடுக்குற மிளகா தாளிக்கும்போதே வரமிளகாய் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வரம் வரட்டு மிளகா அப்படியே சேர்த்துருக்கோம் ஸோ இப்போ இது எல்லாமே என்ன ஆகணும் காரம் நல்லா கொடுக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குழம்பு பொடியை சேர்த்துக்குங்க பார்த்திங்களா இப்போயும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புளி இருக்கு இல்லையா புளியை வந்து நம்ம கரைச்சி வச்சுக்கோங்க இதுக்கு கொஞ்சம் புளி நல்லாவே தூக்கலாக இருக்கணும் அதனால் நல்லா ஒரு உருண்டையளவு எலுமிச்சங்காய் பெரிய எலுமிச்சங்காய் இருக்கும் இல்லையா அந்தளவுக்கு எடுத்து ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க இதெல்லாம் முன்னாடியே ரெடியாக வச்சுருந்தோம் அப்படின்னா பத்து நிமிஷத்தில் நம்மளுக்கு வந்து புளி குழம்பு ரெடி ஆயிடும் இப்போ பாருங்கள் இதுலேயே வந்து நீங்கள் பூண்டு சின்ன வெங்காயம் தழிச்சும் பண்ணலாம் நான் வந்து இப்போ அவசரத்துக்கு பண்ணுற மாதிரி பெரிய வெங்காயம் போட்டு பண்ணியிருக்கேன் ஆனால் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ ஒரு பத்து நிமிஷம் இதை வந்து நம்ம கொதிக்க விடலாம் அதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்க்கணும் பாருங்கள் இது கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுறேன் நீங்கள் வந்து குழம்பு வைக்கும்போது எத்தனை பேருக்கு வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி புளிக்கரைசலை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கணும் நான் இப்போ வந்து உப்பு போட்டேன் இதை நல்லா கத்திரிக்காய் வேக விடுவோம் குழம்பு கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு சில்லளவு வந்து தேங்காய் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக போட்டோன்னு பேருக்கு சோம்பு இருக்கு இல்லையா ஜீரகம் இல்லை சோம்பு அதை வந்து இந்த தேங்காயில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன் ஸோ இதுதான் அது சும்மா ஒரு ரெண்டு சில்லு தேங்காய் இருந்தால் போதும் ரொம்ப வேண்டாம் இதை நம்ம கடைசியில் ஊற்றி இறக்க போகிறோம் ஸோ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் குழம்பு வெந்துருச்சானே பார்க்கலாம் பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து வருது இன்னும் கத்திரிக்காய் கொஞ்சம் வேகணும் இதிலேயே வந்து நீங்கள் சோம்பு இல்லாமே பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் சோம்பு மேக்ஸிமம் போடாதீங்க ஹோட்டல் ஸ்டைலில் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சோம்பு போட்டு தான் வந்து ஹோட்டல்லையே வந்து புளி குழம்பு வைக்கிறாங்க ஸோ இது சுருக்குன்னு இருக்கும் நீங்கள் சோம்பு தேங்காய் விடாமல் நல்லா கெட்டியாக வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லா ஊற ஊற சூப்பராக இருக்கும் தேங்காய் அரைச்சி விட்டாலும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு நம்மளுக்கு வேண்டிய அளவுக்கு கெட்டி பதமாகவும் வந்துருச்சு இப்போ நான் அரைச்சதை வந்து தேங்காயை வந்து இதில் விட்டுருக்கேன் நம்மளுக்கு தேவையானாலும் விட்டுக்குங்க ரொம்ப தேங்காய் வேண்டாம் சும்மா ஒரு ரெண்டு கீத்த அளவு இருந்தால் போதும் பாருங்கள் இப்போது கெட்டியாக நல்லா ஆயிருச்சு ஓரளவு கெட்டியாகவே வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணியாக வேண்டாம் அவ்வளோதான் சூப்பரான நம்மளுடைய ஹோட்டல் ஸ்டைல் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன் பாருங்கள் சூப்பரான ஸ்டைலில் ஹோட்டல் மாதிரியே நம்மளுக்கு புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் அருமையான குழம்பு நீங்கள் இதுக்கு வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் எல்லா காயும் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம் வெண்டைக்காய் இதெல்லாம் வந்து செம்மையாக இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குழம்பு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்